ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துருந்த கிராம உதவியாளருக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2748 வேகன்சி. இது வந்து மாவட்ட வாரியாக ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்க காலி பணிகளை பொறுத்து அந்தந்த மாவட்டத்துக்கான வேலையை வந்து நிரப்புவாங்க. வேலூர் மாவட்ட வருவாய் அலகில் பேர்ணாம்பட்டு வட்டத்தில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் அலுவலகத்தில் பணியிடங்களை நிரப்ப தகுதி வாய்ந்த நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் பெறப்படும் நாள் வந்து பார்த்திங்கன்னா 10 அக்டோபர் அன்னிலிருந்து வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7 நவம்பர் 2022 மாலை 5:45 நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது முடிச்சிடணும். அதே போல் படித்தல் மற்றும் எழுதல் திறனறிவு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 30 நவம்பர் 2022 நடைபெறும். நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 15 டிசம்பர்லேருந்து 16 டிசம்பர் ஆகிய 2 தினங்களில் வந்து நடைபெறும் ஃப்ரெண்ட்ஸ். பதவியின் பெயர் வந்து கிராம உதவியாளர். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,100 to 35,100 வரைக்கும் தருவாங்க. அது நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ணாம்பட்டு வேலூர் மாவட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விவரம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊர் பார்த்திங்கன்னா அந்த டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே போல் இன சுழற்சி இது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அடிப்படையில் வந்து வழங்குவாங்க இந்த வேலைவாய்ப்பு. அதே போல் உங்களுடைய வயது வரும் பார்த்திங்கன்னா 21 வயதுலேருந்து 37 அதிகபட்ச வயது 37 வயதுக்குள்ளே இருக்கவங்க வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 5வது வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதர தகுதிகள் வந்துலாம் பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். இப்போ பேர்ணாம்பட்டுனா பேர்ணாம்பட்டு சுற்றியிருந்த ஏதோ ஒரு பகுதியில் இருக்கணும். அவர் தேர்வு செய்யப்படுறதர் நடத்தை குறித்து முந்தைய குற்ற பின்னணிகள் குறித்தும் நியமன அலுவலர் அறிந்திருப்பதை அடைய வேண்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது திருப்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடிப்படை விதி 10 படி உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் கணவரோ மனைவியோ உயிரோடு இருக்கும்போது வேறு ஒரு திருமணம் செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா இதர வகுப்பினருக்கு 32. அதே போல் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பரப்பினர் பட்டியலினத்திற்கு வந்து 37. இந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன்தான் வந்து அப்ளை பண்ணோம். https://vellur.nac.in அப்படின்ற வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலை வாய்ப்பில் எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.